முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று சிறையில் உள்ள ராபர்ட் பயஸ் தன்னை கருணை கொலை செய்யுமாறு தமிழக முதலமைச்சருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். ராபர்ட் பயஸ் எழுதியுள்ள கடிதத்தில் 26 ஆண்டுகளாக சிறையில் உள்ள தனக்கு இனி விடுதலை கிடைக்கும் என நம்பிக்கையில்லை என குறிப்பிட்டுள்ளார். தங்களை விடுவிக்க மாநில அரசு தயாராக இருந்தும் பாரபட்சமின்றி அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் ஆதரவு தெரிவித்தும் என்ன காரணத்தால் தங்கள் விடுதலை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது தெரியவில்லை என ராபர்ட் பயஸ் வேதனை தெரிவித்துள்ளார். நீண்ட சிறைவாசம் தன்னையும் தன் குடும்பத்தையும் தண்டனைக்குள்ளாக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், இதனால் தாம் வாழ்வதில் இனி அர்த்தமில்லை என கூறியுள்ளார். 1999 உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கில் தான் குற்றமற்றவர் என நீதிபதி வாத்வா தீர்ப்பு வழங்கிய பிறகும் தான் விடுதலை செய்யப்படாமல் இருப்பது வேதனையளிப்பதாக உள்ளது என ராபர்ட் பயஸ் கூறியுள்ளார். ஆகவே தன்னை கருணை கொலை செய்து தனது உடலையாவது குடும்பத்தாரிடம் கொடுத்து விடுங்கள் என தனது கடிதத்தில் ராபர்ட் பயஸ் குறிப்பிட்டுள்ளார்.